ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சு, இதாச்சு, நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு, ஸோ எக்ஸ்பைரி டேக்கு எப்படி மார்க்கெட் ப்ளே பண்ணலாம் நம்ம அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பேச போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது என்ன நியூஸ்ன்றது தெரியும். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி பி ஆர் சுந்தர் சார் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ஸோ அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகேங்களா? வாங்க மார்க்கெட் போகலாம், உள்ளே போகலாம். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 பாயிண்ட் டவுன் இருந்துச்சு. ஆக்சுவலாக 200 பாயிண்ட் கிட்ட டவுனில் போச்சு. பட் ஆனால் 160 பாயிண்ட்டில் 175.6 பாயிண்ட்டில் தான் வந்து க்ளோசிங் மிஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 பாயிண்ட் டவுனாக இருக்குது. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இன்றைக்கி விழுகாதது காரணம் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக எல்லா ஸ்டாக்கும் விழுந்து போச்சு. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தது. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், மேபி தெரியாதவங்க சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இவங்க ரெண்டு பேரும் விழுந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ரெட்டில் மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆயிருக்கு கன்ஃபார்மாக. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரெண்டும் வந்து ஹெவி வெயிட்டேஜ். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ரெண்டு ஸ்டாக் ரெட்டில் இருந்துச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக 250 பாயிண்ட்ஸ்க்கு கீழே தான் டவுன் ஆயிருக்கு கன்ஃபார்மாக. அதுக்கு கம்மியாக டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. எல்லாமே ரெட்டு, பந்தான் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஒன்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் பாசிட்டிவ். பந்தான் பேங்க் 2%. பட் ஆனால் பெருசாக பிரச்சனை கிடையாது 2%. ஏன்னா பந்தன் பேங்கோட வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி தான். ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 1.2% தான் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கே வெறும் 200 பாயிண்ட் தான். எல்லாம் பாருங்கள், கொட்டாக் பாருங்கள் 1.34, இந்த சண்டு 3.14, ஐசிசிஐ 1%, எஸ்பிஐ பேங்க்கு 1.6%, எல்லாமே ரெட்டு பயங்கரமாக. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இன்றைக்கி டவுன் ஆகலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டே வேறு லெவலில் போயிருக்கும். கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் மேலே டவுன் ஆயிருக்கு கன்ஃபார்மாக. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இப்போ வந்து ஆக்சுவலாக டோட்டலாகவே காப்பாத்துச்சு. ஸோ அதனால் எப்போவுமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆக்சுவலாக வந்து இதில் பேங்க் நிஃப்டியில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது 1.2% டவுன் ஆயிருக்கா, ஐசிசிஐ பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க் இந்த ரெண்டும் 1.2 டவுன் ஆனால் கூட நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.2 டவுன் ஆச்சுன்னா 0-0 இருக்கும், ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். அதோட மூமெண்ட்டுக்கு மாதிரி பேங்க் நிஃப்டி தான் மூவ் ஆகும் மோஸ்ட்லி, ஓகேங்களா? ஒரு சர்ப்ரைஸாக தான் எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூவ் ஆகுது. பரவாயில்ல, ஏன்னா மார்க்கெட் ஏதாவது ஒன்று வச்சு நிற்க வைக்கணும்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சு நிற்க வச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போய் டேட்டான்னு பார்க்கும்போது யா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக டோட்டலாகவே வந்து பாருங்கள், எல்லாமே மிட் கேப்லேருந்து ஸ்மால் கேப்லேருந்து 100, 200, 500 எல்லாமே ரெட்டு. இதில் ஒன்றே வந்து தான் பாசிட்டிவ், அது இந்தியா விக்ஸ், ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம நிஃப்டி வந்து ஷூட் அப் ஆகி டவுன் ஆகிருக்கும் போது, பயங்கரமாக டவுன் ஆகும்போது விக்ஸ் எல்லாம் அந்த விக்ஸுக்கு மரியாதை இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ஒரு 5% கிட்ட இயர் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று 17 தாண்டிச்சு விக்ஸு. ஸோ விக்ஸும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தாங்க இருக்குது. இந்த 16-18 இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றி இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. ஏன்னா வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஒரு குரூஷியான ரேஞ்ச், மேலே ஏறும் கீழே இறங்கும் மாற்றி மாற்றி மூவாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. விக்ஸி அதனால் பார்த்திங்கன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன். அது எதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை இப்போயே சொல்லிடலாம். ஏன்னா வந்து வீடியோ உள்ளே போனால் இன்னும் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக விக்ஸுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா யா இந்த வாரத்தில் வந்து பாருங்கள், ஆக்சுவலாக விக்ஸ் வந்து ஆக்சுவலாக நார்மலாக இவ்வளோ தூரம் டவுன் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் எல்லாம் கம்மியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்றனால இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்போனா வர வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளானிக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் மூமெண்ட்டம் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்ளோ போகிறதுக்கான எந்த ஒரு பாசிட்டிவும் தெரியல ஆக்சுவலாக. ஸோ நம்ம எஸ்பிஐ சார் ரிசர்வ் பேங்க் பொறுத்த வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு பெரிய பாசிட்டிவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா மேலே பூம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா ஃப்ளாட் டு நெகட்டிவ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கல என்ன நடக்கின்றது, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் நான், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ். ஆக்சுவலாக டாலர் இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 94.4 இருக்குது. ஆக்சுவலாக பிஆர் சுந்தர் சார் பற்றி சொன்ன பார்த்திங்களா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நிறையா யூடியூப் சேனல் திங் மார்க்கெட் பற்றி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு தமிழ்லையும் சரி இங்கிலீஷும் சரி சம்திங்னு. பட் ஆனால் நம்ம சேனலில் வந்து பாருங்கள், நம்ம பேசுகிறது எல்லாமே சிமிலராக வந்து பிஆர் சுந்தர் சார் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பிஆர் சுந்தர் சொல்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட பாயிண்ட்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்,
பிஆர் சுந்தர் சார் வந்து இப்போ தான் சொல்லிருக்காரு நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா. அவருக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்துட்டு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அதை இண்டிகேட் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிறார். மேபி அவர் மறந்துருக்கலாம், ஆனால் அதான் ரியாலிட்டி. ஓகேங்களா, இந்தியா டாலர் இண்டெக்ஸ் பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் பற்றி பிஆர் சுந்தர் சார் பேசியிருந்தார். 94.4 இருக்குது டாலர் இண்டெக்ஸ், ஸோ கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்குது. 95 கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு இதே சொன்னார். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், 93.5 95 இந்த ரெண்டு ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, மாறி மாறி போயிட்டு இருக்கோம். இந்த ஒன்ஸ் வந்து 95 மேலே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆகிறது பாசிபிலிட்டியாக இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது பாசிபிலிட்டி இருக்குது. 93.5 கீழே இந்தியா டாலர் இண்டெக்ஸ் போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் எல்லாமே மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு நல்ல ரேலி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நான் இப்போயே சொல்லிட்டேன், பட் ஆனால் இன்றைக்கி தான் நம்ம சார் சொன்னார் பார்த்துட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதம் வந்து கார்பரேட் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் என்ன தான் ஒரு நல்ல க்ரோத்தாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து 38,500 இந்த மாதத்துக்கு மேலே 38,500 மேலே க்ராஸ் பண்ணுறதுன்ற என்னோடய ஒரு கட் ஃபீலிங் நான் சொல்கிறேன். நிஃப்டி வந்து 800 மேலே ஏறாது இந்த அக்டோபரில். ஓகேங்களா, நவம்பர் டிசம்பர் மேபி ஏறலாம், இந்த அக்டோபரில் ஏறாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வோலடைல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து செகண்ட் வீக்லேருந்து வோலடைல் அதிகமாக இருக்காது, வோலடைல் ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டும் இருக்காது சுத்தமாக. ஓகேங்களா, ஏன்னா இந்த அளவுக்கு வோலடைல் ஆகிட்டு அதுக்கு எல்லா மாதமும் எல்லா வீக்கும் வந்து வோலடைல் ஆகாது மோஸ்ட்லி மார்க்கெட் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் இதை சொன்னது. ஓகேங்களா, ஸோ டாலர் இண்டெக்ஸ் பற்றி பேசியாச்சு, இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யா செக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லா செக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு தாங்க, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. மெட்டல் செக்டர் தான் மெல்ட் ஆயிடுச்சு 3% கிட்ட. மெட்டல் செக்டர் மோஸ்ட்லி செல்லிங் தான் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் மற்ற செக்டர் கம்பேர் பண்ணுவோம் மெட்டல் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்க டவுனில். பிஎஸ்சி பேங்க்கில் இருந்து எல்லாமே 2% கிட்டத்தட்ட டவுனாக இருக்குது. ஃபார்மலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டிப்லேருந்து பை பண்ணிக்கோங்க எப்போவுமே. மார்க்கெட் எவ்வளோ டிப்பு கீழே போதா கண்டிப்பாக பை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடையாது. அதுவும் பை பண்ணுறது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் வந்து ஒரு 7% இல்லாட்டி 8% கரெக்ஷன் ஆகிருக்கா பாருங்கள். ஓகேங்களா, ஹைலேருந்து இல்லாட்டி ஒரு 10% கரெக்ஷன் ஆகிருக்கா பாருங்கள். ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக், எந்த ஒரு நியூஸுமே இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிஃப்டி ஹியூஜாக ஃபாலோ ஆகும்போது இதுவாகும்போது அது ஒரு 8-10% கிட்டே டவுன் ஆகுது அப்படின்னா அதில் பெருசாக எந்த ஒரு நியூஸுமே இல்லாமல் நார்மலாகவே மார்க்கெட் டவுன் ஆனதுனால டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்கு போய் அக்யூமேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மேபி டிசம்பருக்குள்ளே நல்ல ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. லாங் டேர்மில் கூட நீங்கள் பை பண்ணால் கண்டிப்பாக பை பண்ணலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துடலாம். யா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸுங்க. ஓகேங்களா, நேற்று வீடியோ பார்க்காதவங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ போய் பாருங்கள், இல்லைனா இதில் கூட காட்டுறேன் நான். மறுபடியும் போய் பார்க்கணும் பாருங்கள், இதான் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோட இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் நேற்று எல்லாமே. நேற்று ஆக்சுவலாக ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 17,750 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 17,750 18,000 கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, அது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சுவலாக கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மொழியில் இருந்தவங்க எல்லாம் எதில் இதில் இந்த ஸ்டேக் பேஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,800 17,750 17,700 17,650 17,600 இதில் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே வராது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நேற்று சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிச்சு டோட்டலாக. மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ் அனலைஸ் பண்ணி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகமாக வெளியே போகிறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக திருப்பி வந்து என்ன சொல்கிறது மார்க்கெட்டே வருது ஆட்டோமேட்டிக்காக நிறைய வாட்டி நான் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து இதை நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே வச்சுட்டு நம்ம பேசலாம் கண்டினியூஸாக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ் எந்த இடத்துல குறையுது இதாகுது எந்த டேரக்ஷனில் போதும் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் போய் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் கூட நம்ம நிஃப்டி ஃபாலே ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, 1 மணி வரைக்கும் பெரிய ஃபால்லாம் இல்லை, 0-2 ஃப்ளாட்டும் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நானும் அந்த வியூவில் தான் எடுத்திருந்தேன் என்னோடய பொசிஷனு. பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து நான் கீழே போட்டிருப்பேன் பாருங்கள், என்னோட ட்ரேடிங் டீட்டெயில்ஸு 9.5 எப்படி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு. பட் ஆனால் மேபி நான் பெரிய லாஸ் இல்லாமல் கரெக்டாக வெளியே வந்துட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. மேபி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இது மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது அதே மாதிரி. ஒரு நிமிஷம், நிஃப்டி இதிலே பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நிஃப்டி வந்து மறுபடியும் பாருங்கள் இந்த மணியில், அதாவது 17 புட் ஆப்ஷன்ஸில் இருந்தவங்கெல்லாம் 17,650, 700, 750, 800, 850 இதில் இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக கால் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் ஓப்பன் இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட 17,800, 900, 1,800 இந்த 3 ஸ்டேக் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த 3 ஸ்டேக் ப்ரைஸுக்கு போகாதுன்ற ஒரு கட் ஃபீலிங்லாம் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனால் எக்ஸாக்டாக மார்க்கெட் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணும். 17,800, 17,900, 17,900 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்திருக்கேன், ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது.
மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதே டைமில் வந்து டாலர் இண்டெக்ஸ் மேலே போயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், குளோபல் மார்க்கெட்டு டவுன் ஆகும் கண்டிப்பாக. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கீழே இறந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலே. ஓகேங்களா, இதை பார்க்கும்போது நிஃப்டியை பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. மாற்றி மாற்றி இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓப்பனர் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனர்ஸில் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறது, கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக ஓப்பன் இருக்காங்க. ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி ஓப்பனே பண்ணவே இல்லை பாருங்கள் சுத்தமாக. ஏன்னா மேபி நாளைக்கும் ஹியூஜாக டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பல சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து ஓப்பன் அதிகமாக இருக்குது. இப்போ ஆப்போசிட்ல நடந்திருக்கோம், ரெண்டு நாளாக கடந்த மூணு நாளாக வந்து திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ட்ரெஸ் அதிகமாக ஓப்பன் இருக்காங்களா, அப்போ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ட்ரெஸ் அதிகமாக பண்ணிருக்காங்களா, இந்த இடத்துல தான் வரும். இது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. நாளைக்கும் மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் ஓப்பன் ட்ரெஸ் அதிகமாக பண்ணிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேலே அதாவது வராதுன்னு நினச்சி அவங்க ஓப்பன் ட்ரெஸ் ஓப்பன் இருக்காங்க, ஆனால் நாளைக்கு மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் ரிவெஞ்ச் ஸ்டடி எடுத்து என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா, இது நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டி இதுன்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று நம்ம பார்த்தது தான் 17,800 18,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஐயா வருது அப்டேட் ஆகுது, ஒரு நிமிஷம் பாருங்கள். கிளியர் கட்டாக இருக்குங்க அதே மாதிரி. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸில் 37,500 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. நிறையா ஏகப்பட்ட பேர் ஆக்சுவலாக இந்த ஐட்டுக்கு இருந்தது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் ஃபுல்லாக வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி வேணாம் அப்படின்றதுனால. ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி கால் ஆப்ஷன் வெளியே போயிட்டாங்க, புட் ஆப்ஷனும் வெளியே போயிட்டாங்க. ஆனால் 38,000 இந்த ஒரு இடத்துல இருக்குது, 38,000 இதில் வந்து இந்த ஓப்பனில் ஏதாவது வச்சுருக்காங்க அதிகமாக. கட் ஃபீலிங்கில் 38,000 க்ராஸ் பண்ணாதனால ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஆனால் 37,500 ரொம்ப ஸ்ட்ராடல் இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இப்பயும் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும் கச்ச கச்சு. ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் அந்தளவுக்கு ஒரு வெயிட்டாகவே ஓப்பனே பண்ணல. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த லெவலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ இன்னும் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இப்போதைக்கும் அது 17,500 தான் ஒரு ஸ்டாடல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 17,200 மேலே வந்து 17,900 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ், மேலே 400 பாயிண்ட் கீழே 400 பாயிண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக. அதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கோடது, நேற்றோடது நான் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யா இதான் நேற்று பேங்க் நிஃப்டி. பாருங்கள், நேற்று கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக ஓப்பனே பண்ணல, புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக ஓப்பன் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணுறதுனால என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து கீழே வராது அப்படின்னு நினச்சினா புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக செல் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. நேற்றோட ஸ்டாடல் பார்த்தீங்கன்னா தெரியும், 38,000 பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா ஹைட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து இது கண்டிப்பாக இவ்வளோ தூரம் குறைஞ்சிச்சு, இதுவும் குறைஞ்சிச்சு. 37,500 எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் 38,000 மட்டும் அதே இடத்துல நிற்கிது. ஏன்னா கெத்தாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே போ, அந்த இடத்துல வந்து ஜீரோ ஆகும், ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக ஓப்பன் இருக்காங்க கால் ஆப்ஷனை விட. ஸோ அதே மாதிரி எதில் ஓப்பன் பண்ணிருக்காங்களோ அந்த சைடு தான் மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் சைடு. ஸோ இனிமேல் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக ஓப்பன் ஆகுதோ நாளைக்கு அந்த சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ புட் ஆப்ஷன் இருக்கா, நாளைக்கு ஒரு மேலே ஏறிச்சு மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செல் பண்ணுறதுல டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல இது இல்லை. புட் ஆப்ஷன் அப்போ நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஹெச் போட்டு பை பண்ணி வச்சுன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ அதனால் எக்ஸாக்டாக எந்த பக்கம் போக சொல்ல முடியாது. ஏன்னா மாறி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது எக்ஸ்பைரி அன்றைக்கி. எக்ஸாக்டாக சொல்லவே முடியும் மோஸ்ட்லி. ஓகேங்களா, அதுவும் ஃபஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பைரி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்கும்போது ஆப்ஷனோட ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்பயர் 5% ஏர் இருக்கா, ஸோ ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏர் இருக்கும். பட் ஆனால் இந்த வீக்கோட எக்ஸ்பைரி நாளைக்கு தான் நல்லா பெருசாக ஏர் இருக்கா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, புட் ஆப்ஷன் ஒரு 90 இருக்குது, 80 இருக்குது. ஸோ 80+50 130 பாயிண்ட் இருக்குங்க. சூப்பர் பாயிண்ட்டுங்க அண்ணா என்னை பொறுத்த வரைக்கும். சே தெரிஞ்சு தான் எடுத்துக்கலாம், நான் தேவையில்லாம் மிஸ் பண்ணிட்டேன். 130 பாயிண்ட் நாளைக்கு டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, மேலே போகிறதுக்கும் ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடியும். ஸோ ஸ்டாண்டில் தான் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 இல்லாட்டி ஒரு 80 பாயிண்ட் கிட்டே டவுன் ஆயிடுச்சு இல்லாட்டி அப் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து திருப்பி 90-100 பாயிண்டில் டவுன் ஆயிடுச்சு 11 மணிக்குள்ளே அப்படின்னா ஸ்டாண்டில் எடுத்தவங்களாம் லாஸ் காட்டும். பட் ஆனால் லாஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டா லாஸை புக் பண்ணோம், வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா 130 பாயிண்ட் கீழே போகாத வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து பேங்க் நிஃப்டியில் நான் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று அப்ளை பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள், இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். என்னோடய ட்ரேடிங் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
என்னோடய சேனல்லையே போட்டிருக்கேன். நான் ஏன் பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ண அப்படின்னா, நிஃப்டி வந்து ப்ரீமியம் ரொம்ப ஹையராக இருக்குது, நல்லா இருக்குது, டீசெண்டாக. நாளைக்கு வந்து நிஃப்டி நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. அந்த ரீசனுக்காக தான் நான் பேங்க் நிஃப்டி தனியாக வந்து ஓரம் வச்சுட்டு நான் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நாளைக்கு நிஃப்டியில் நான் ப்ளே பண்ணுவேன், கண்டிப்பாக பார்க்கலாம் என்னன்றது. லைவ் அப்டேட்ஸ் வேணும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் லைவ் அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன் ஹவர் ஒன்ஸ் வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில். ஓகேங்களா? நீ வேணும்னு சொன்னால் அப்டேட் பண்ணுவோம், நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன்னா அப்படியே அப்டேட் பண்ண போகிறேன் உடனே. எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ட்ரேட் எடுத்தோடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்டேட் பண்ண போகிறேன். பட் ஆனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே உடனே போடுறேன். நீங்களும் அதை ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ணுறது புட் ஆப்ஷன் பாருங்கள் 26 இருக்குது, கால் ஆப்ஷன் 10 இருக்குது. ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணால் 36 பாயிண்ட் சூப்பருங்க என்னை பொறுத்த வரைக்கும். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் 25 பாயிண்ட் தான் இருந்துச்சு டைம் வேல்யூ இந்தத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து 36 பாயிண்ட் இருக்குது. காரணம் இந்தியா விக்ஸ் தான், நல்லா பூஸ்ட் பண்ணி ப்ரீமியம் எல்லாம் ஏற்றி வச்சிச்சு, ரொம்ப நல்லது. பட் ஆனால் நாளைக்கு எக்ஸ்பைரி, ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூட நல்ல ப்ரீமியம் கிடச்சிருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி நல்ல ப்ரீமியம் வந்து செல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 175, புட் ஆப்ஷன் 190 இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 200, 200, 290, 300, 350 பாயிண்ட் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி 350 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா நிஃப்டி 130 பாயிண்ட் மேலே 30 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி 350 பாயிண்ட் ஈஸியாக மூவாயிடும். அதனால் பேங்க் நிஃப்டி மோஸ்ட்லி ஸ்டாடில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாடில் எடுக்கலாம், ஸ்ட்ராங்கில் எடுக்கலாம். புட் ஆப்ஷன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 85 இருக்குது. கால் ஆப்ஷன் 60 இருக்குது. 60, 85 எவ்வளோ, 145 பாயிண்ட் இருக்குது. ஸோ 145 பாயிண்ட்டில் இப்போ நீங்கள் இதை ஸ்ட்ராங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களோட பிரேக் ஈவன் எதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37, 050 இந்த ரேஞ்சு கீழே போனால் தான் லாஸு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 37, 950 இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் தான் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து 1 hour, 2 hourலேயே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டு மேலே கீழே மூவ் ஆச்சுன்னா அப்போதைக்கு உங்களுக்கு எம்டிஎம் லாஸ் ஷோ பண்ணும். பட் ஆனால் மார்க்கெட் அதே தெரியல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டேல நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் யாரும் அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக நான் பேங்க் நிஃப்டியில் பண்ண மாட்டேன், ஏன்னா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இது சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். போன வாரம் வியாழக்கிழமை மார்க்கெட்டு வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 37, 500 கிட்டே இருந்துச்சு மார்க்கெட். ஓகேங்களா? எப்பயும் பாருங்கள், 37, 500 தான் இருக்குது ஸ்டாடில். ஒரு வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் மேலே போச்சு, கீழே போச்சு, கீழே போச்சு, மேலே வந்துச்சு, மேலே வந்துச்சு. ஆனால் ஒரே இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த வீக்லேருந்து போன வீக் ஒரு வாரம் கணக்கு பண்ணால் ஒரே இடத்துல க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு 200 புள்ளி மேலேயோ இல்லை 200 புள்ளி கீழேயோ க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? 37,500 ஸ்ட்ராடில் எடுக்கவே எடுக்காதிங்க, 37,500 எடுக்காதீங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல க்ளோஸ் ஆகாது. ஒரு 200 பாயிண்ட், 300 பாயிண்ட் அவையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் ஆச்சுன்னா உடனே கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா வந்து ஒரு நேற்று இன்றைக்கி டவுன் ஆகிட்டு நாளைக்கு வந்து டவுன் ஆகுது அப்படின்னா ரொம்ப டவுன் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போதைக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு 200-300 பாயிண்ட் டவுன் ஆகுது, 300 பாயிண்ட்டுக்கு மேலே 300 ஷார்ப்பாக ஃபாலோ ஆகுது அப்படின்னா உடனே கட் பண்ணிட்டு வெளியே வரதான் நல்லது. நான் மோஸ்ட்லி அப்படி தான் வெளியே வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.